நிமிஷங்கள் போடுறது வேற மாத்தி கொடுத்துருக்கா. ரொம்ப உப்பு ஜாஸ்தியா இருக்கா. என் கணவர் ரெகுலர் சாப்பிட்றதுதான், கொஞ்சம் வேற மாத்தி கொடுத்துருங்க. இவ்வளவு சாப்பிடுறோம் நிறைய மீன் வஞ்சரம். ஒரு மீன் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி குடிங்க. நார்மல் தண்ணி கொண்டாந்து வெங்காயம் சாப்பிடவே டைம் பத்தல, அவ்வளவு சாப்பிட்டுருக்கேன். ஃப்ரெஷ் மீன்ன்றனாலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கடல் கிட்ட வந்தாச்சு. இந்த பாருங்க பயங்கரமான அலை, செம்மையா இருக்கு. குழந்தைங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே இந்த மீன் கடைங்க இருக்கு. காத்து பயங்கரமா இருக்கு. கடல் காத்து, கடல் காத்து, உப்பு காத்து. ஆ உப்பு காத்து, வாவ் என்ன ஆசின். இப்ப ஜூஸ் சாப்பிடுவோம். உடனே சாப்பிட கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆசி வா அம்மா. கொம்பே சூரா. ஆமாடா காபி ரைட். அடிச்சிருவானுங்க. ஏ தண்ணி இன்னி வந்துட போகுது. என் காலையில் தண்ணி நனைஞ்சிச்சு மவள. சரி போலாமா. பயங்கரமா இருக்குங்க. வேளாங்கண்ணி கடல். அம்மா போல வாங்க. ஐயோ 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 ஐயோ, எங்கிட்ட வந்துடும் போல இருக்கு. ஆசிஸ் போது வா. இந்த பாருங்க எப்படி போகுதுன்னு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். இது வேற, இந்த தண்ணி வேற சொயின் சொயின் வருது. பயமா இருக்குங்க. இது என்னது பொம்மை? ஐயா ஐயா அம்மா அம்மா. ஏய் இங்க மட்டும் என்ன ரொம்ப பக்கத்துல வருது. ஹாய் சொல்லுங்க. ஆ ஹாய் 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 ஹாய்.
ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. முடியலங்க, ரொம்ப கூட்டம் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லை, ரொம்ப வந்துட்டு இந்த கடை வீதியை பார்க்கும்போது சின்ன வயசில் அம்மா அப்பா கூட வரும்போது ஏதாவது வாங்கி தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கின ஒரு காலங்கள். கூட்டம் ஏதாவது ஞாபகம் லேசர் வேணா வாங்கிக்கலாம். இந்த கடைக்குள்ள போக போறேன், என்ன பிடிக்குதோ வாங்கலாம்னு பாக்குறேன். போலாம், உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். கூட வேணுமே, ஆனா கூட ஒன்னு கொடுங்க. இந்த ஆஷிஷ், நீ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ண, நான் எடுக்கிறேன். பாக்கெட்ல வைய, பாக்கெட் இல்ல. என்னன்னு தெரியலங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரியல. எனக்கு வாங்கிட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் சரி, பாஸ் பண்ணிட்டு. குட் மார்னிங் கைஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாட்டு வருது, அதனால காப்பிரைட் ஆகும். ஹாய் சொல்றா.
கைஸ் இப்போ மட்டும் எடுக்க போகிறோம். என் மாமாவுக்கும் என்னோட ஆசிஷ் பாப்பாக்கும் ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க மட்டும் பாருங்க. அடிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஹாய், குட் மார்னிங். இப்போ நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். என் மாமா ஆஷிஷ் எல்லாமே ரெடி. இப்போது எல்லாம் புது கெட்டப் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி எப்படி சூப்பராக. ஹாய் சொல்லுமாம்மா. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், குட்டி கொட்டைட்டோம் இன்னொரு வந்துருப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். வேளாங்கண்ணி போயிட்டு உங்களுக்கு அங்கேருந்து வீடியோ சர்ச்சிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வியூ காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க ஆட்டோக்காக, இன்னும் வரல. நான் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஹாலே ஒரு ஜாலியாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஆட்டோக்காரன் வந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஏன் காரில் போகல அப்படின்னா, கார் அங்கே பார்க் பண்ண முடியாது, ரொம்ப டஃப்பு, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் இன்றைக்கி. ஸோ அதனால் எல்லா கார் இங்கே போட்டுலையே அதை பாருங்கள், நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இதோ பாருங்கள், இங்கே கார் நிற்கிதா, இந்த இடத்துல கார் நிற்கிதா. ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு கிளம்பலான்னு பிளானு. எஸ், ஆட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்டோக்காரனை வந்துட்டார். சரி ஓகே, வாங்க போகலாம். ஆட்டோமேட்டிக் டோருங்க, நம்ம போகிறதா இருந்தால் அப்படியே போய்க்கலாம். இந்த அண்ணாவோட ஆட்டோவில் தான் நாங்கள் இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட இந்த அண்ணா 2 டேஸாக இந்த அண்ணாவோட ஆட்டோவில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணா பேர் குமார். எப்போ வந்தாலும் அண்ணாவோட ஆட்டோவோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் காண்டாக்டில் போடுறேன், வந்தால் அண்ணாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாரு, ரொம்ப சூப்பராக எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்துடுறாரு, எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லை. அதே மாதிரி நமக்கு எங்கே போகணும்னு நம்ம அண்ணாட்ட கேட்டாலும் அண்ணா கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடறாங்க. அண்ணா பேர் வந்து குமார். அண்ணா நம்ம ஆட்டோ பேர் என்ன? அன்னை பேலஸ். கிராண்ட் அன்னை பேலஸ் அண்ணாவோட ஆட்டோ பேர். எப்போ நீங்கள் வேளாங்கண்ணி வந்தாலும் அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் போட்டு விடுறோம், நீங்கள் அண்ணாவை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ எல்லாமே கூட்டிகிட்டு போகிறாரு. 2 டேஸாக அண்ணாவோட ஆட்டோவை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார்ஜ் மற்ற இடத்துல வாங்குற மாதிரியெல்லாம் அதிகமான சார்ஜ் அண்ணா வாங்குறதில்ல. ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக அண்ணா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு. வாங்க போகலாம். போட்டதுலேருந்தே தலையை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமாரன் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிராண்ட் அன்னை பேலஸ் ஆட்டோ பேர். நான் பாருங்க கொஞ்சம் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறான் பாருங்க. கைஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு மாலை வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மாலையெல்லாம் வாங்கிட்டு ரெண்டு ஒன்றும் இல்லையா ஒரே கடை இவங்களுக்கா? எவ்வளவா ரேட்டு கம்மி பண்ணி சொல்லுங்க. ஏன் ப்ளர் ஆகுது? கைஸ், சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கர கூட்டம்,
இந்த கூட்டத்துக்குள்ள முதல்ல நம்ம சர்ச்சுக்குள்ள போவோம். உள்ள போன் அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்காய் இருப்பாங்களா உள்ள உடைச்சு கொடுப்பாங்களா? எவ்வளவு என்னென்ன வரும் தேங்காய் எவ்வளவா? எதுக்கு இப்ப தேங்காய் தேங்காய் வேண்டாம் போது, மாலை மட்டும் போதுவா? அதாவதுங்க இந்த சமயத்தில் எவ்வளோ அதிகமாக எல்லாத்தையும் விற்க முடியுமோ அவ்வளோ ரேட்டு அதிகமாக எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு தேங்காய் 100 ரூபான்றாங்க. பார்த்து வச்சிக்கிறோம் காரு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் வந்து எல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே நம்ம முன்னாடியே வாங்கிக்கலாம். கைஸ் எல்லாம் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்குங்க. இப்போ நான் அப்படியே சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கு வேளாங்கண்ணி. என்னையோட நாங்கள் ட்ரிப்பு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும் மொட்டை அடித்தாச்சு பாருங்க. அழகாக கால் நினச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பயமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஈஸியாக விளையாடுறாங்க. பாருங்க போட்டோ எடுக்கவா வீடியோவா? அம்மா கூட போய் நில்லுமா? ஆமாண்ணா அசீஸ். கைஸ் நாங்கள் கிளம்பியாச்சு, ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாச்சு. நாங்கள் இப்போ ஊரை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். வேளாங்கண்ணிக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து இந்த டிராவல் முடிக்கிறோம். வேளாங்கண்ணி டிராவல் ஃபுல் வீடியோவுமே நான் இருந்துச்சு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தமிழ் குயின் பிளாக்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரியான வந்து டிராவல் வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு தான் இந்த சேனல் போட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வேளாங்கண்ணிக்கு பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் மாமா சும்மா கெத்தாக கிளம்பியிருக்காரு. ஆமாம், ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல். பாய்.